பிரக்கோலியில் உள்ள நார்சத்தானது ஒபிசிட்டி உள்ளவர்களுக்கு சிறந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதாவது இது கெட்ட கொழுப்பினை குறைக்க உதவி புரிவதாக சொல்லப்படுகிறது. பிரக்கோலி கால்சியம் சத்தினை அதிகம் கொண்டதாக உள்ளதால் பல் மற்றும் எலும்பினை வலுவாக்குவதாகவும் பல் மற்றும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மலச்சிக்கல் மற்றும் செரிமான பிரச்சினை உள்ளவர்களுக்கு இது சிறந்த ஒன்றாக இருக்கும் என கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது. உணவு செரிமானம் அடைய உதவும் அமிலங்களின் செயல்பாட்டை அதிகரித்து செரிமான பிரச்சனையை சரி செய்ய உதவுகிறது. முட்டைகோஸ் காலிஃபிளவர் குடும்பத்தை சேர்ந்த இந்த பிரக்கோலியில் விட்டமின்கள் ஏ, B6, B2, E போன்றவை நிறைந்து காணப்படுவது மட்டுமல்லாமல் பாஸ்பரஸ், மேக்னீஸ் போன்றவையும் அடங்கியுள்ளது. மேலும் இது சாப்பிடுவதால் இடுப்பு மற்றும் தொடை பகுதியில் உள்ள கொழுப்புகள் குறைய தொடங்குமா? செரிமான கோளாறுகளை இந்த காய் சரி செய்கிறதா? பிரக்கோலியில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அதிகம் உள்ளதால் ரத்தத்தில் கெட்ட கொழுப்புகளை அதிகம் சேரவிடாமல் தடுக்கிறது. இதனால் இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படாமலும் தடுக்கப்படுகிறது. நன்றாக சமைக்கப்பட்ட பிரக்கோலி இதய நோய்களை தடுப்பதாக சமீபத்திய ஆய்வுகள் கூறுகின்றன. இத்தகைய சிறப்புமிக்க இந்த பிரக்கோலியை தைராய்டு பிரச்சினை உள்ளவர்கள் சாப்பிட வேண்டாம் என சொல்லப்படுகிறது. ஏனென்றால் தைராய்டு உற்பத்திக்கு தேவையான அயோடின் சத்தை உறிஞ்சுவதில் சிக்கல் ஏற்படலாம் என்கின்றார்கள். மேலும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் வாயு தொல்லை ஏற்படும் என்பதால் அளவோடு சாப்பிடுவது சிறப்பான ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.